மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சராக பதவி வகித்த கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தனது தொன்னூற்று ஐந்தாவது வயதில் காலமானார் அவரது ஐந்தாம் நாள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணாசாலையில் ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி சிலை பகுதியிலிருந்து இன்று காலை எட்டு மணி அளவில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலைவாணர் அரங்கம் வழியாக செல்லும் இந்த பேரணியின் இறுதியில் மெரினா அருகே உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது வருமான வரித்துறை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ அப்புறம் அமலாக்கத்தின் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் சேர்ந்து கூட பண்ணலாமே இப்போது ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் வயலேஷன் ஏதாவது இருக்குது வச்சுக்கலாம் எதுக்காக தனியாக ஒரு முறை அவங்க வரணுங்கிற அவசியமே இல்லை ஒருவேளை அவங்க இன்கம் டேக்ஸ் வயலேஷன் இருக்குன்னா தென்னந்தே எக்ஸை தைக்க நட்டுன்னு டூயிட் அதுக்காக வேறு யாராச்சும் போகலாம் அதே மாதிரி சிபிஐயில் கூட வேறு ஏதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு அது வரலன்னா அவங்க எடுத்துக்கலாம் அது கிரிமினல் ஆக்ட் எதாவது வந்து அதை எடுத்துக்கலாம் அப்போது ஒரு சமயத்தில் ஒரு புலனாய்வு அமைப்பு தான் உள்ளே போகணுங்கிற அவசியமே இல்லையா காவல்துறையாக கூட வரலாம் மா காவல்துறையை கூட ஒருவேளை அங்கே ஏதோ குற்றச்சல் நடந்து எடுக்க எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அவ காவல்துறையை கொண்டு போகலாம் அதனால் இவங்க தான் போகணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு ஏகபோக உரிமை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் போகலாம் அவசியம் இருந்தால் அவசியம் இல்லாமல் கூப்பிட போகிறாங்க ஸோ அதே மாதிரி நேற்று நடந்த சோதனையில் வந்து அமைச்சர் உதவியாளர் இல்லத்துக்கு வந்து அமலாக்கத்துறை போனதாகவும் அங்கே அவர் இல்லாதவனே பூட்டை உடச்சிட்டு உள்ளே போய் செக் ப சோதனை பண்ணாங்கன்னு சொல்லி ஒன்று தகவல் இருக்குது ஸோ அமலாக்கத்துறைக்கு இந்தளவுக்கு பூட்டை உடச்சிட்டு உள்ளே போய் ரைட் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் இது இங்கே பூட்டை உடைக்கிற அதிகாரம்னு சொல்கிறீங்க இருக்காது சார் சட்டத்தில் இங்கே போட்டிங்கன்னாங்க ஒரு இடத்த பூட்டு இருக்குது அதை உடச்சிட்டு போவாங்க எங்கேயா இருக்குமா சட்டத்தில் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு ஆதரவு இல்லை வச்சுக்கங்களேன் ஒரு சப்போர்ட் இல்லை கோஆப்ரேஷன் இல்லை வச்சுக்கங்களேன் இடம் அவர் வந்து இல்லைன்னா கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம் அப்போ பரவாயில்லைங்க கதவு திறக்கணும்னா பரவாயில்ல திரும்ப தர முடியுமா யோசிச்சு பாருங்களேன் நடக்க முடியாது இல்லையா ஸோ இது வந்து அவன் அப்படி பார்க்க வேண்டாம் சரி பூட்டை உடைப்பதுங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய காரியமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கேட்டிருப்பாங்க அவன் வந்து சாவி இல்லைன்னு இருப்பாங்க இல்லைன்னா தரப்பதுக்கு மறுத்து இருப்பாங்க அதை பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை போது பூட்டு உடைக்கிறது தான் சரிங்களா பூட்டை உடைப்பதுங்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமான காரியம்லாம் இல்லை அதனால வச்சுப்போம் அதே மாதிரி சட்டம் வந்து பூட்டை உடைன்னு சொல்லவும் இல்லை அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படி தான் இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஃபுட்டு தானே திரும்பி வாங்கி கொடுத்துட்டா போகுது அவ்வளோ தான் ஏங்க கோடி கோடியாக பதுக்கி வச்சுருப்பாங்களோ ஒரு எண்ணெய் வருகிற போது ஒரு பத்து ரூபா ஃபுட்டுக்காக போய்ட்டு மடைக்கெல்லாம் திரும்பி வர முடியுமா அப்படிலாம் இல்லை என்ன சொல்கிறேன் அது அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் கிடையாது ஆக்சுவலாக அதெல்லாம் சட்டத்தில் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை பட் என்னென்ன போகிற இடம் அவங்க ஆய்வு செய்ய போகிறாங்க சோதனை இட போகிறாங்க அந்த இடத்துல நம்மளால் இதுக்கப்புறம் சோதனை இட முடியாது அதுக்கு ஒரு 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 தடை இருக்கிறது அப்படின்னா அந்த தடையை நீக்கி விட்டு சோதனை செய்து தான் ஆகணும் அது வேறு வழியே கிடையாது அதனால் அது அவ்வளோ பெரிய இஷ்யூ நான் பார்க்கல